ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சாஃப்டான இடியாப்பமும் அதுக்கு ஒரு சைடிஷா தேங்காய் பால் குருமாவும் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குருமா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் ரெண்டு வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை நான் பாதியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ரெண்டு தக்காளிய நான் நாலா கட் பண்ணிருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆறு உருளைக்கிழங்க நாலா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா ப்ரெஷர் குக்கர்ல தான் குக் பண்ண போறோம். இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு ரெண்டாவதா அரைச்சு ஃபில்டர் பண்ண தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் தாளிச்சு கொட்டிடலாம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கடல் பாசி, அப்புறம் கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு கொதிக்கிற குழம்புல அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை நான் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்டும் அண்ட் வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக்கும். அப்புறம் கடைசியா ஒரு கப் அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லைட்டா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கொதி வருது. இப்ப நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை இலைய தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. அவ்வளவுதாங்க, தேங்காய் பால் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இடியாப்பம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் ரெண்டு கப் அளவுக்கு இடியாப்பம் மாவு சேர்த்துக்கிறேன். நீங்க பச்சரிசி மாவு சேர்க்கறதா இருந்தா நீங்க லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம இதுல நல்லா சூடா நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணிய ஸ்லோவா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணணும். சோ கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனோ இல்லாட்டி கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாவு வந்து நல்லா திக்கா கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கணும். அந்த மாதிரிதான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, நல்லா மாவு நல்லா திக்கா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஒரு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு நம்ம கையில பிசைய ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம கையில கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சூடாதாங்க இருக்கும். சுட சுட நம்ம மாவு பிசைஞ்சு இடியாப்பம் புழிஞ்சாதான் சாஃப்டா வரும். சோ கொஞ்சம் நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்லா சாஃப்டா இடியாப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். எங்க வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி துணியில தான் இட்லி அவிப்போம். அதனால நான் அந்த இட்லி பிளேட்ல தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஒருவேளை நீங்க நார்மலான இட்லி பிளேட்டா இருந்தா கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு இடியாப்ப குழர் எடுத்துக்கிறேன். இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம உள்ள. அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம்லாங்க, அங்கேயும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமா இடியாப்பம் மாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப நம்ம ஓவர்லோட் பண்ண வேணாம், கொஞ்சம் கேப் விடுங்க ப்ரெஸ் பண்றதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடியாப்ப மாவை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா ஸ்மூத்தா வருது. பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க ப்ரெஸ் பண்றது கூட, ஏன்னா நம்ம சூடா மாவு சேர்த்துக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இடியாப்பும் நல்லா பிரேக் ஆகாம வரணுங்க, உடையக்கூடாது. இப்படி நம்ம கையில தாங்க எடுத்து பிரேக் பண்ணி விடணும். அப்படி உடஞ்சி விழுந்ததுன்னா நீங்க நிறைய தண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்க, பிசையறது கரெக்டா பிசையலன்னு அர்த்தம். சோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. பாருங்க, நல்லா ஸ்மூத்தா ரொம்ப ஈஸியா மாவு வருது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா பிழிஞ்சு வச்சுக்கலாம்.
இப்ப நம்ம இட்லி கொப்பரையில கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த இடியாப்பம் பிளேட்டை அப்படியே மேல வைக்கலாம். அவ்வளவுதாங்க, க்ளோஸ் பண்ணி ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா ஆவி வருதுங்க. பாருங்க, நல்லா சூப்பரா சாஃப்டா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா சூப்பரா சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தேங்காய் பால் குருமாவோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.